எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த நவராத்திரி துவக்க தினத்தில் உங்களோடு உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் படித்ததை, நான் ரசித்ததை, நான் அனுபவித்ததை, நான் அவஸ்தப்பட்டதை, எனக்கு பிடித்ததை உங்களோடு இப்படி அடிக்கடி பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சந்தோஷம் கூட. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, மீதி 23 மணி நேரம் போகிறதே தெரியாதுன்னு என் நண்பர் விஜய் அடிக்கடி சொல்வார். அதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நவராத்திரி நன்னாளில் நம்ம அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு பார்ப்போம். இந்த பாட்டுக்கு பின்னாடி எனக்கு நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 2003 நான் பாம்பேலேருந்து சுந்தரம் ஃபினான்ஸ் சென்னை கிளைக்கு நான் வந்து மாற்றலாகி வந்தேன். அப்போது எனக்கு, நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பேருடைய பழகும் அனுபவம் எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தார். வயசானவர்னா நான் சொல்கிறது 2003. ஸோ அவருக்கு வந்து அப்போ நிச்சயமாக வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் பேர் அண்ணாமலைன்னு பேர். அவரோட எனக்கு நல்ல பழக்கமாச்சு. அவருக்கு அவர் இந்த மாதிரி நிறைய இந்த தமிழ் ஆன்மீகத்தில், ஆன்மீக பாடல்களில் வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. எனக்கும் அதில் அப்போது அந்த ஆர்வத்தை எனக்குள்ளே இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சில பாடல்கள்லாம் அப்பப்போ எடுத்து கொடுப்பார் எனக்கு. இந்த பாடலை படிங்க ரங்கா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ நான் இருந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட குழப்பமான மனநிலையில் இருந்தேங்கிறத அவர் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ வந்து அந்த பாட்டெல்லாம், சில பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு முக்கியமான பாட்டு இந்த பாட்டு, அபிராமி அந்தாதியில் வர 7வது பாட்டு இது. இது வந்து 7வது பாட்டு. ஸோ இது, ததியுறு மத்திர் சுழலும் என் ஆவி, தளர்விழதோர் கதியிரு வண்ணம் கருது கண்டாய், கமலாலயனும் மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. ததியுரு மத்திர் சோழம் என் ஆவி, தளர்விழதோர் கதியிர் வண்ணம் கருது கண்டாய், கமலாலயனும் மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. சிந்துரானன சுந்தரியே, எவ்வளோ பெரிய ஒரு சிந்தூர திலகம் வைத்து கொண்டிருக்கும் அழகான உமையவளே, அபிராமியே, உன்னை யார் யார் வணங்குறாங்க? உன்னுடைய பதியான சங்கரன், பார்க்கடலில் துயிலும் பரமன், படைப்பு கடவுளான பிரம்மன் உங்களை வணங்குகிறான். அப்படி அவர்கள் வணங்கும்போது, வணங்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமான நீ ஏன் என் பிறப்பு இறப்பு எனும் முடிவில்லா மாயையில் உளும் என்னை ஊய்விக்க முடியாதா உன்னால், அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்குது. அதாவது ததியிரு மத்திர் சோழம் என் ஆவி, அதாவது இந்த ததியில், ததிங்கிறது வந்து இங்கே தயிர்னு எடுத்துக்கணும். மத்தில் வந்து மத்தலால் கடையும் போது அது சோழப்படும் அந்த இது, அந்த கஷ்டமான போது அந்த மாதிரி எனக்கு ஏன் இந்த மாதிரி பிறப்பு இறப்புங்கிற கஷ்டத்தை கொடுக்குற, இதுலேருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா? ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய கடவுள், நீ சக்தி வடிவம் நீ. ஏன்னா உன்னை வந்து சங்கரன் வணங்குகிறார், திருமாலும் வணங்குகிறான், பிரம்மனும் வணங்குகிறான், மும்மூர்த்திகளும் வணங்கும் செந்தூரமான திலகம் கொண்ட அபிராமியை ஏன் என்னை இந்த பிறப்பு இறப்பு என்கிற தலைகளிலிருந்து விடுபடக்கூடாது அப்படின்னு இந்த பாட்டை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் ரங்கா. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய கஷ்டங்கள், அதுக்கு மேலே ஆன்மீகத்து மேலான பிடிப்பும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் எனக்கு இதை வச்சுட்டே நான் வந்து அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் ஒரு உண்மை தான். எனக்கு அபிராமி அந்தாதி ஓரளவுக்கு எனக்கு அப்போ தெரியும்னா கூட, இதை வச்சு இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த கீவாஜாவோட புஸ்தகம் அப்பா வாங்கி வச்சுருந்தார் அபிராமி அந்தாதி, அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஒருத்தர் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த அபிராமி அந்தாதி மேலே ரொம்ப அப்புறம் ஈடுபாடு ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ இந்த முக்கியமான பாட்டு எல்லாருக்குமே, அதாவது பிறப்பு இறப்பு என்கிற மாயிலேருந்து விடுபடுவோம்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். அந்த அதுக்குண்டான முயற்சிகளை வந்து நம்ம அப்பப்போ இல்லை, எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீண்டும் மீண்டும் நம்ம இந்த உலக விஷயத்துலேயே நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சி கொண்டிருக்கிறோம். அது வேறு, அது தவிர்க்க முடியாத காரணங்களாக கூட இருக்கலாம். நான் அந்த காரணத்துக்குள்ளே புக விரும்பல. ஆனால் அப்பப்போ நம்மளை நம்ம வந்து நம்மளை நிறுத்தி கொண்டு
நம்ம ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே இருக்கோங்கிறத நம்ம உணர்றதுக்கு வந்து இந்த மாதிரியான பாடல்கள் வந்து கண்டிப்பாக உதவும். அதை தான் திருப்பி சொல்கிறேன், ததியிரும் அத்திர் சுழலும் என் ஆவி தளர் விழதோர் கதியிரும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. சுந்தரி அப்படிங்கிற ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் இந்த பாட்டு ரொம்ப அபிராமி பட்டறை எழுதி, இந்த அபிராமி அந்தாதியை வந்து நம்ம எல்லாருமே படிக்கலாம், தமிழை விரும்பக்கூடிய எவரும் படிக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளான தமிழில் தான் எழுதியிருக்கார் அவர். ஏன்னா அதில் ஒரு ஒரு புரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கண்ணதாசனோட விளக்க உரை பிடிஎஃப்லாம் இருக்குது, உங்களுக்கு புரியலன்னா கூட அதை வச்சு படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாடல்களோட இந்த நவராத்திரியை நம்ம துவங்குவோம். எப்பயுமே நான் சொல்கிறது தான், நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா ஆர் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நாங்கள் திருத்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் இந்த மாதிரி இனிமே பண்டிகை கொண்டாட்டங்கள் தான், என்ன நவராத்திரி, அதுக்கப்புறம் தீபாவளி, கார்த்திகை தீபம் என ஒளி மிகுந்த வரக்கூடிய நாட்கள் வந்து ஒளி மிகுந்தவை தான். அந்த ஒளி மிகுந்த நாட்களில் வந்து இந்த கொரோனா என்கிற இருளை நாம் விளக்கணும். இந்த மாதிரி ஒளி மிகுந்த நாட்களை கொண்டு வேண்டிக் கொண்டு நான் இன்றைக்கி உங்களோட இப்போ விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.